வணக்கம், இது உங்கள் சக்தியின் டாக்டர் லைவ். இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக, குறிப்பாகவே குழந்தைகள் பிறந்ததிலிருந்து அவர்களுடைய வளர்ச்சி படிநிலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றிய ஆலோசனைகளை வழங்குவதற்காக இன்று நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்திருக்கின்றார் டாக்டர் சோனியா நவரத்னசாமி, சீனியர் ரெஜிஸ்ட்ரார், நியூரோ டெவலப்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டி பீடியாட்ரிக், லேடி ரிச்வே ஹாஸ்பிட்டல். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ குழந்தைகள் பிறந்ததிலிருந்தே பார்த்தோம்னு சொன்னால், முக்கியமாகவே குழந்தை வளர்ப்பு என்னும் பொழுது அவர்களுடைய இந்த மூளை வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் இல்லையா? உண்மையிலேயே குழந்தைகளினுடைய மூளை வளர்ச்சி என்றால் என்ன டாக்டர்? மூளை விருத்தி என்பது, அதாவது நாங்கள் சைல்டு டெவலப்மெண்ட் என்று சொல்வோம், மூளை விருத்தி என்பது குழந்தை பிறந்ததிலிருந்து அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் ஆற்றல். 5 வயது வரை இந்த உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் ஆற்றல். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இலகு அவலங்கப்படுத்துறதுக்கு நீங்கள் திரையில காணலாம். பிறந்து 1 மணித்தியாலத்தில் ஒரு பசுவும் மதுர கன்றும், மற்றது ஒரு அம்மாவும் ஒரு பாபாவும், ரெண்டுமே கிட்டத்தட்ட உண்டு இல்லை எங்களுக்கு. 1 மணித்தியாலத்தில் பிறந்த பசுரை கன்று நடக்க தொடங்குது, ஆனால் 1 மணித்தியாலத்தில் பிள்ளைக்கு நடக்க இயலாது. அவங்களுக்கு 1 வயசு வேணும். அது மட்டும் அவங்க செயற்பாடுகள் உலகத்திலிருந்து பல பல உணர்ச்சி தூண்டல்களை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகுதான் நடக்க தொடங்குவார்கள். அப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வயசு வேணும் நடக்கிறதுக்கு, கம்பேர் டு மற்ற அனிமல்ஸோடு ஒப்பிடக்குள்ள. அப்போ இதைத்தான் இலகுவாக குழந்தை விருத்தின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, அப்போ உண்மையிலேயே டாக்டர் நீங்கள் கூறும்போது தான் எங்களுக்கே தெரியுது, இப்போ மற்றைய விலங்குகளில் இருந்து மனிதர்கள் வந்துட்டு என்னென்ன விதத்தில் வந்து மாறுபடுறாங்கன்னு சொல்லி. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர், குழந்தைகளினுடைய மூளை விருத்தி என்றக்குள்ளே நீங்கள் சொன்னீங்க, 1 வயது வரை வந்து வேணும் அவர்களுக்கு வந்து எழுந்து நடப்பதற்கே என்று சொல்லி. எனவே அதில் பல படிநிலைகள் இருக்கும் இல்லையா? எனவே இந்த மூளை விருத்தியில் இருக்கின்ற பிரிவுகள் என்ன டாக்டர்? மூளை விருத்தியை எடுத்துக்கொண்டோம்னா வேறுபட்ட ஆற்றல்கள் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. முதலாவதாக பார்த்தோம்னா சோஷியல் அண்ட் இமோஷனல் டெவலப்மெண்ட்டு சொல்வோம், அதாவது புலருணர்வு மற்றும் சமூகத்தோடு தொடர்பு ஆற்றல் தன்மை. இரண்டாவது பார்த்தோம்னா விஷன் அண்ட் ஃபைன் மோட்டர்னு சொல்வோம், அதாவது பார்வை மற்றும் கைகள் ஏற்படுற நுட்ப அசைவு விருத்தி. மூன்றாவது படிநிலை என்று பார்த்தோம்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதாவது மொழி சம்பந்தமான கற்றுக்கொள்ளும் ஆற்றல். நாலாவது கொக்னிஷன் டெவலப்மெண்ட் சொல்லுவோம், அதாவது அறிவாற்றல் விருத்தி. அஞ்சாவது இயக்கம் மோட்டர் டெவலப்மெண்ட் சொல்லுவோம், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ற தன்மை, தவழுறதோ நடக்கிறதோ அப்படியானதை தான் மோட்டர் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். இவ்வாறு குழந்தையின் விருத்தி நிலையை பல்வேறு படிமுறைகளாக நாங்கள் பிரித்து கொள்ளலாம். சரி டாக்டர், இப்போ நீங்கள் கூறினது மாதிரி, முன்பே கூறினது மாதிரி, இப்போ பிறந்ததுலேருந்து 1 வயது காலப்பகுதியில் வந்து குழந்தைகளுக்கு வந்து பலவிதமான விருத்துகள் வந்து நடக்குது இல்லையா? இப்போ இந்த காலகட்டத்தில் குறிப்பாகவே குழந்தைகள் வந்து பிறந்திருந்தால் நிறைய நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதங்களுக்கு இடையில் வந்து குழந்தைகளை வந்து கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும், சரியான உணவுகள் ஊட்டச்சத்துக்களை வந்து கொடுக்க வேண்டும் என்று. உண்மையிலேயே இந்த மூளை விருத்தி வந்து துரிதமாக நடைபெறும் அந்த காலகட்டம் என்றால் அது என்ன டாக்டர்? துரிதமாக நடைபெறும் காலகட்டம் என்றால், நாங்கள் மூளை விருத்தின்னு சொல்லக்குள்ள கிட்டத்தட்ட 5 வயது மட்டும் குழந்தைகளின் மூளை விருத்தி அடைகின்றது. என்றாலும் முதல் 2 முதல் 3 வயதில் அதிகமான விருத்திகள் ஏற்படுகின்றது. அதுக்கு நான் உதாரணமாகத்தான் நீங்கள் திரையில காணலாம், ஒரு பிறந்த குழந்தையில் நரம்பு கலங்களில் ஏற்படும் சமிச்சைகள் சிக்னல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையில் குறைவளவான சமிச்சைகள் தான் இருக்கும். அதே நேரம் 2 வயது குழந்தையில மூளையில இருக்கிற சமிச்சைகளை பார்த்தீங்கன்னா, அந்த இலகுவா சொல்லணும்னா வயரிங், கரண்ட் வயர் மாதிரிதான். அது இப்ப பிறந்த குழந்தையிலிருந்து 2 வயதுக்கு பார்க்கக்குள்ள கூடுதலாக இருக்கிறது. அதே நேரம் அந்த 2 வயதையும் நீங்க அந்த கடைசியா இருக்கிற அடல்ட்டையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சமிச்சைகள் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நாங்கள் பிறந்து வளர்ந்து பெரியவராகிற நேரம் இருக்கிற சமிச்சைகள்ன்ற அளவும், 2 வயதில் மூளையில் ஏற்படுகின்ற நரம்பு சமிச்சைகள் அளவும் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே குழந்தை விருத்தியின் முக்கியமான காலகட்டம் என்று நான் சொல்கிறது முதல் 2 வயசு. 2 வயசில் நீங்கள் என்னத்தை பிள்ளைக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் அவங்க பெரியாளாகும்போது வெளிப்படுத்தப்படுகிறது. சரி டாக்டர், அப்படியானால் இப்போ 1 வயதில், இப்போ பிறந்ததிலிருந்து அந்த 2 வயது காலப்பகுதியில் வந்து குழந்தைகளுக்கு சரியான முறையில் சரியான அளவு அந்த மூளை விருத்தி வர வேண்டும் என்றால் பெற்றோர்கள் எந்த சூழலில் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும்? ஓ, இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ பிள்ளை பிறந்துட்டு பெற்றோர்கள் வளர்க்கக்குள்ள, அதாவது பிள்ளைக்கு
ஏற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால்தான் அவர்கள் சிறந்த ஒரு பெரியோராளாக வரலாம். அதுக்கு இப்போ எங்களோட WHO-வில் சொல்லியிருக்கிறாங்க, பிள்ளைக்கு ஐந்து விதமான சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இப்போ அதுக்கு திரையில் பார்க்கலாம் நீங்கள் WHO-ஆல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐந்து விதமான விடயங்கள். முதலாவது அடிக்குவேட் நியூட்ரிஷன், அதாவது பிள்ளைக்கு போதுமான அளவு சத்துணவுகள் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இப்போ எங்களோட கண்ட்ரியில் இருக்கிற சிச்சுவேஷன்ஸுக்கும் இப்போ சத்துணவு கொடுக்கக்குள்ளே இப்போ பால்மா வாங்குறதுல பிரச்சனைகள் வரலாம், அப்படியான பிரச்சனைகள் வரலாம். ஆனால் முதல் 6 மாதம் ரெக்கமெண்டட் தாய்ப்பால், அதாவது தாய்ப்பால் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம். தாய்ப்பாலில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. இப்போ தாய்ப்பாலுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்போ உங்களது குழந்தை குறைமாத குழந்தைண்டா, குறைமாத குழந்தைக்கு ஏற்ற மாதிரி தான் தாய்ப்பால் சுரக்கப்படும். அதே நேரம் உங்களது குழந்தை நிறைமாத குழந்தைண்டால், நிறைமாத குழந்தைக்கு ஏற்ற மாதிரி தான் சுரக்கப்படும் தாய்ப்பால். அப்போ முதலாவது அடிக்குவேட் நியூட்ரிஷன், ரெண்டாவது பார்த்தோம்னா ரெஸ்பான்சிவ் கேர் கிவிங், அதாவது பராமரிப்பு அல்ல ரெஸ்பான்சிவ் கேர் கிவிங், அதாவது பிள்ளைக்கு ஏற்ற வகையில் நீங்கள் பராமரிப்பை கொடுக்கணும். பிள்ளை இப்போ என்னத்தை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குதோ அதுக்கேற்ற மாதிரியான பராமரிப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். மூன்றாவது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு. இன்றைய காலகட்டத்தில் இப்போ பேப்பர் எடுத்தீங்கண்டா சைல்டு அபியூஸ், குழந்தை துஷ்பிரயோகம், எங்கே பார்த்தாலும் ஃபிசிக்கல் அபியூஸ், அடி வாங்குற மாதிரி, அல்லது குழந்தைகள் நிறைய இறக்குது துஷ்பிரயோகத்தால். அதால் குழந்தைகளுக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். இப்போ குழந்தைன்னா குழந்தை தான், அவங்க அடல்ட் இல்லை. இப்போ 6 இயர்ஸ் ஆனால் இப்போ கடைக்கு அனுப்பி அப்படி அதுகள் இல்லை, அவங்க சின்ன பிள்ளைகள். அப்போ தகுந்த பாதுகாப்பை கொடுக்கணும். தகுந்த பாதுகாப்பு என்றும் போது நான் உங்களது குழந்தைகளை மட்டும் சொல்லவில்லை, பக்கத்து வீட்டு குழந்தைகள், இந்த நம்ம நாட்டில் இருக்கிற குழந்தைகள் எல்லா பேரும் எங்களை நம்பி வந்தவங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். நாலாவதுன்னு பார்த்தீங்கன்னா குட் ஹெல்த், அதாவது பிள்ளை நோயற்ற தன்மையாக இருக்க வேண்டும். பிள்ளைக்கு ஏதும் நோய்கள் ஏற்பட்டால் அதுக்கான சிகிச்சை முறைகளை வழங்கி அவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சூழலை அமைத்து கொடுக்கணும். அதோட இன்னொன்று நான் ஆட் பண்ண விரும்புகிறேன், நித்திரை. பிள்ளைகள் போதிய அளவு நித்திரை கொள்ள வேண்டும். நித்திரை குழப்பங்கள் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் நித்திரை கொள்ளக்குள்ளே கூட சவுண்ட் போட்டு நித்திரையை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அப்படியான ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. அடுத்தது கற்றலுக்கான சூழல், அதாவது எல்லாமே கிடைச்சிட்டு பிள்ளை கற்றுக்கொள்றதுக்கான ஒரு சூழலை நாங்கள் கொடுக்கணும். இப்போ குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், கூட சண்டைகள் அப்படியானது இருக்கக்குள்ள அவங்களோட மைண்ட் கொஞ்சம் அப்செட் ஆகும். அப்போ அப்படியான சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது கற்றலுக்கான ஒரு சூழலை அமைத்து கொடுக்கும்போது, இவ்வாறான 5 வகையான காரணிகளை நீங்கள் பிள்ளைக்கு கொடுக்கும்போது தான் அவர்களின் மூளை அதிக அளவு விருத்தி அடைகின்றது. சரி டாக்டர், இவ்வளவு விடயமும் வந்து குழந்தை பிறந்ததுக்கு பிறகு ஒரு பெற்றோர்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது. கர்ப்ப காலத்தில் வந்து இருக்கின்ற ஏதேனும் ஒரு பாதிப்புகளோ, ஏதேனும் கர்ப்பகாலத்தில் செய்கின்ற வேலைகள் கூட வந்து குழந்தைகளுக்கு பல தாக்கத்தை பிறந்ததன் பிற்பாடு ஏற்படுத்தும் இல்லையா? ஓ, நல்ல ஒரு கேள்வி. அதாவது குழந்தை பிறக்க முதலேயே அம்மா சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது முக்கியமானது ஃபோலிக் ஆசிட், அதாவது ஃபோலிக் ஆசிட் நீங்கள் எடுக்காமல் விட்டீங்கண்டா நிறைய பிரச்சனைகள், நரம்பு வளர்ச்சிக்கு ஃபோலிக் ஆசிட் உதவுகின்றது. அதாவது குழந்தை உங்களோட வயிற்றில் வந்து விட்டது என்று நீங்கள் யூரின் செக் பண்ணி பார்க்குறதுக்கு முதலே குழந்தையின் மூளை வளர்ச்சி அடைந்து விடுகிறது. அதாவது கருத்தரித்து 2-3 கிழமைகளில் குழந்தையின் மூளை அதிகளவு விருத்தி அடைந்து விடுகிறது. அப்போ நீங்கள் இப்போ யூரின் செக் பண்ணி நான் ப்ரெக்னன்சின்னு கண்டுபிடிக்கிற நேரம் அதிகமான மூளை வளர்ச்சி அடைந்து விடுகிறது. அதால் நாங்கள் சொல்வோம் ப்ரீ கன்செப்ஷனல் ஃபோலிக் அசிட், அதாவது இப்போ நீங்கள் திருமணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி இருக்கிறீங்கன்னா முதலிருந்து நீங்கள் இப்போ இது மண்டபம் புக் பண்ணுவீங்க, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவீங்க, அதே மாதிரி ஃபோலிக் அசிட்டையும் அப்போருந்தே உட்கொள்ளுங்க, அது முக்கியமானது. இரண்டாவது மெட்டர்னல் இல்னஸ், அதாவது ஏதாவது மருத்துவ உங்களுக்கு டயபெட்டிக் ஏற்கனவே இருக்குதுண்டா அதை கவனமாக கண்ட்ரோலாக வச்சுருக்கணும் கர்ப்ப காலத்தில். அல்லது கர்ப்ப காலத்தில் வரும் டயபெட்டிக் பிரச்சனையாலேயும் பிள்ளைகளுக்கு அதிகமான குறைபாடுகள் ஏற்படுகின்றது. இப்போ டயபெட்டிக்கால பிள்ளைகளுக்கு என்ன குறைபாடு ஏற்படுகின்றது நான் அண்டு இப்போ கதைக்க போனேன்டா, ஒரு 1 ஹவர் நான் கதைக்கலாம். இப்போ தலையில் மூளை வளர்ச்சியிலிருந்து கால் நடக்கிறதுலேருந்து இருதய குறைபாடு, பிள்ளைகளுக்கு சீனி குறைகிறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது
கர்ப்ப காலத்தில் டயபெட்டிக் வரத்தால் அப்போ டயபெட்டிக்கை கவனமாக கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். மூன்றாவது மெட்டர்னல் இன்ஃபெக்ஷன், அதாவது அம்மாவுக்கு தொற்று ஏற்படுகிறது. சில சில தொற்று நோய்களாலேயும் அம்மா பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்போ கொஞ்சம் நீங்கள் கர்ப்ப காலத்தில் தொற்றுக்களிலிருந்து பாதுகாப்பான முறையை கையாண்டு கொள்ளும். கை கழுவுறது, இப்போ ஏதாவது தொற்றுக்கள் ஏற்பட்டால் உங்களோட விஓஜியையோ யாரையோ சந்தித்து ஏர்லியாகவே நீங்கள் இது என்ன அறிவுரைகளை பெற்றுக்கொள்ள வேணும். அதோட முக்கியமானது ஃபோலிக் அசிட் தான் நான் சொல்லுவேன். தயவுசெய்து எல்லோரும் ஃபோலிக் அசிட் எடுக்கவும். இதையும் தவிர்த்து டாக்டர், வேறு என்ன காரணங்களால் வந்து குழந்தைகளினுடைய விருத்தியில் வந்து பின்னடைவு ஏற்படும்? ஓ, விருத்தி பின்னடைவுன்னு பார்த்தோம்னா நான் இப்போ 5 வகையான விருத்திகள் சொல்லினேன். அதில் இப்போ 2-2 மேற்பட்ட விருத்தி குறைபாடுகளை நாங்கள் குளோபல் டெவலப்மெண்ட் டிலேன்னு சொல்லுவோம். அதாவது 2 மேற்பட்ட விருத்திகளில் குறைபாடு, அல்லது ஒரு விருத்தி குறைபாடும் ஏற்படலாம். இப்போ காது கேட்காமல் இருக்கலாம், அப்போ அல்லது கண் பார்வை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விருத்தி குறைபாடு ஏற்படுமாயின் அதிலிருந்து மற்ற விருத்தி குறைபாடு ஏற்பதற்கான சந்தர்ப்பங்கள் கூட. இப்போ பார்த்தோம்னா இப்போ காது கேட்காத பிள்ளைக்கு மொழி விருத்தியாவது குறைவாக இருக்கு, கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி கண் பார்வை இல்லாமல் இருக்கும்போது அவர்களுக்கு கையில் வர ஃபைன் மோட்டர் நுட்ப அசைவுகள் விருத்தி குறைவாக இருக்கும். அங்கேருந்து நுட்ப அசைவுகள் மூலம்தான் உங்களது மூளையில் அறிவாற்றல் ஏற்படுது, கொக்னிஷன்னு சொல்லுவோம். அப்போ பார்வை குறைபாடான பிள்ளைக்கு கொக்னிஷன் அறிவாற்றல் குறைகிற தன்மையும் கூட. அப்போ ஒன்றில் ஒன்று தான் இந்த விருத்தி குறைபாடுகள் தங்கி இருக்குது. இப்போ எப்படியான நிலைகளில் விருத்தி குறைபாடு ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, ஒன்று பரம்பரை ரீதியாக சில சில பரம்பரை அழகுகளிலிருந்து உங்களோட குடும்பத்திலே யாருக்கும் இப்போ சில அகளுக்கு காது கேட்காமல் இருந்தால் பிள்ளைக்கு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. சில மரபணு வித்தியாசங்கள், நிறமூர்த்தங்கள் அதிகமாக ஏற்படும் போது, உதாரணமாக டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அப்போ நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அப்படியான குறைபாடுகள் மூலமும் விருத்தி குறைபாடுகள் ஏற்படலாம். இதுகள் பரம்பரை மூலம் வாரது. அடுத்தது பார்த்தோம்னா, நாங்கள் சூழல்லிருந்து பெற்றுக்கொள்கிற காரணிகளால் விருத்தி குறைபாடு ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ சூழல் பிள்ளை பிறக்கும்போது சுவாசத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், இப்போ மூச்சு திணறல் ஏற்பட்டு அதே மாதிரி ரிசசிட்டேட் பண்ண வேண்டி வந்து பேபி ரூமில் வைக்க வேண்டி வர பிள்ளைகளுக்கு விருத்தி குறைபாடு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது குறைமாத குழந்தைகள். இப்போ 36 கிழமைகளுக்கு குறைவாக பிறக்கும் போது விருத்தி குறைபாடு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. எல்லா பேருக்கும் வேண்டியில் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. அல்லது குழந்தை பிறந்த பிறகு ஏற்படும் தொட்டுக்கள், மூளைக்காய்ச்சல் அல்லது ஏதாவது தொட்டுக்கள், அதுகளிலையும் விருத்தி குறைபாடு ஏற்படலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா, பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடும் போது ஏதாவது விபத்துக்கள், இப்போ கீழே விழுந்து உரமான ஹெட் இன்ஜரி, தலையில் பிரச்சனைகள், அல்லது நீரில் மூழ்கி சுவாசத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது ஹெட் இன்ஜரி, அல்லது பிறந்த பிறகு மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டு இப்போ 1 வயசு 2 வயசில் மூளைக்காய்ச்சல் ஏற்படும் போதும் சில வேளைகளில் விருத்தி குறைபாடுகள் ஏற்படலாம். சரி டாக்டர், இவ்வாறான இந்த விருத்தி குறைபாடுகள் வந்து குழந்தை வயிற்றில் சிசுவாக இருக்கும் பொழுதே வந்து கண்டுபிடிக்க முடியுமா பெற்றோர்களால்? வயிற்றில் சிசுவாக இருக்கும்போது கண்டுபிடிப்பது கடினமாக விதயம். நாங்கள் குழந்தை பிறந்த பிறகு கண்டுபிடிக்கலாம். முதல் இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்குள்ள சொன்னால் 2-3 இயர்ஸுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கிற கூட. இப்போ பிறந்தோடனே நாங்கள் இப்போ ஒன்று அசஸ் பண்ணோம், ஜென்ரல் மூமெண்ட் ரெண்டு. அப்போ குழந்தைகளின் கைகள் கால்கள் அசைவுகளை கொண்டே இப்போது பிள்ளைகள் எதிர்காலத்தில் முடக்குவாதம் சம்பந்தமான விருத்தி குறைபாடுகள் ஏற்படும் என்பதை கண்டுபிடிக்கலாம், ஏர்லியாகவே கண்டுபிடிக்கலாம். சரி டாக்டர், அது மாதிரி இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு மாதத்துலேயுமே வந்து ஒவ்வொரு விதமான வளர்ச்சி படிநிலைகளை வந்து அந்த குழந்தை காட்டி கொண்டிருக்கும் இல்லையா? ஒவ்வொரு மாதமுமே மாறிக்கொண்டிருக்கும் பெரியவர்களாகிறது. அந்த பெரியவர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் இருக்காது, ஆனால் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த கொஞ்சம் வயதுக்குள் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். எனவே அந்த பிறந்த நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் எவ்வாறான மாற்றங்கள் இருக்கும், எவ்வாறான வளர்ச்சி படிநிலைகள் இருக்கும்? அதை பார்த்தோம்னா, இப்போ எங்களுக்கு பிறந்து 3 மாதத்துக்குள்ளே இப்போ நீங்கள் திரையில் காணலாம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை நான் அந்த 5 பிரிவுகளை ஏற்கனவே சொன்னேன். நான் சோஷியல் இமோஷனல், விஷன் அண்ட் ஃபைன் மோட்டர், மற்றது அறிவாற்றல் விருத்தி, மற்றது லாங்குவேஜ் விருத்தி, மற்றது மோட்டர் விருத்தி. பிறந்ததில் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு இமோஷன்ஸ் அழுறது. இப்போ எதுக்கும் அழுவாங்க, இப்போ நித்திரை வந்தாலும் அழுவாங்க, பசிச்சா அழுவாங்க, அல்லது நெப்பி ஈரமான அழுவாங்க, அல்லது கூட சூடாக இருந்து அழுவாங்க, குளிரானது அழுவாங்க, ஒரே ஒரு இமோஷன் அழுறது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு 2-3 வருகளமைக்குள்ளே முகத்தை உற்று நோக்க தொடங்குவார்கள். தன் அம்மா அம்மாவை உற்று நோக்க தொடங்குவாங்க. அம்மாவோட வாய்ஸ் அவங்களும் வயிற்றில் இருக்கக்குள்ளே தெரியும். அப்போ அம்மா இந்த வாய்ஸ் தான் ஆவண்டு உற்று நோக்க தொடங்குவாங்க. இன்ட்ரெஸ்டாக ஒரு 8 weeks 2 months போக்குள்ள சிரிக்க தொடங்குவாங்க. அம்மாவை பார்த்து நல்லா சிரிப்பாங்க. அதான் அவங்களோட இமோஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா விஷன் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட கொஞ்சம் தூரம் தான் தெரியும். ஒரு 30 meters அவங்க முகத்தையோ அல்ல பொருட்களையோ உற்று நோக்க தொடங்குவாங்க. சில நாள் சில ஒரு 2 weeks உற்று நோக்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரத்திலாம் உற்று நோக்குவாங்க. பிறகு நீங்கள் 3 months எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா உற்று நோக்குற தூரமும் கூடும். அடுத்தது வேர்ட்டிக்கலாக மேலேருந்து கீழாகவும் வலதுபுறமாக இருந்து இடதுபுறமாகவும் பொருட்களை அசைக்கும் போது மாறி மாறி பார்க்க தொடங்குவார்கள். அடுத்தது கை அசைவுகள்னு பார்த்தீங்கன்னா பிறந்தோன்னே நல்லா கையை இறுக்கி பிடிச்சு கொண்டு இருப்பாங்க. அப்போ இறுக்கி பிடிச்சு கொண்டு இருப்பாங்க. 3 months வரக்குள்ளே கையை கொஞ்சம் கொஞ்சம் விரிப்பாங்க, விரிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதைத்தான் ஃபைன் மோட்டரில் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அடுத்த மொழின்னு பார்த்தீங்கன்னா முதல் மொழி விருத்தி அந்தளவு இருக்காது. ஒரு 3 months ஒரு ஒலிகளை எழுப்ப தொடங்குவாங்க. அம்மா அவங்க கதைச்சி சிரிக்கக்குள்ள ஓ அப்படியான ஒரு கூயிங்கன்று சொல்லுவோம். அதை ஒளி விருத்தி அப்போ தான் ஒரு 3 months கதைக்க தொடங்குவாங்க. ஆனால் இப்போ காது கேட்கறது எடுத்தீங்கன்னா பிறந்து கொஞ்ச நாளைக்குள்ளேயே ஒரு 3-1 கிழமைக்குள்ளேயே பெரிய சத்தங்களுக்கு நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைகளை திடுக்கிடுவாங்க, பெரிய சத்தங்களுக்கு திடுக்கிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் கதைப்பீங்கன்னா கதை இந்த பக்கம் வருதுன்னு கண் கொஞ்சம் அசையும். அப்படியான செயற்பாடுகளை சொல்லுவாங்க செய்வாங்க. அடுத்தது ஒரு 3 months வரக்குள்ளே கதவு சத்தம் போடக்குள்ள அம்மா பின்னாலேருந்து கதைக்கக்குள்ள தலையை திரும்புறேன்டா. அப்போ தான் அவங்களுக்கு ஹெட் கண்ட்ரோல் டெவலப் ஆகும், தலை நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அவங்க திரும்புறதுக்கான தன்மை ஏற்படும். இதுகளை நான் ஏன் சொல்கிறேன்னுடா முதல் 3 months உங்களோட குழந்தைக்கு கேட்குதா இல்லையான்னு இதிலே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் தடுக்கிட்டெலும்பும் சத்தம் கேட்டால் கண் கொஞ்சம் மசஞ்சாங்கால பார்க்க வலிக்கிடும், அல்லது தலையை திருப்பி பார்க்க வலிக்கிடும். என்ன இப்போ நாங்கள் பார்க்கக்குள்ள 1-2 வயசுல வாராங்க, கதைக்கிறது குறைவாக இருக்குன்னு. அங்கே போய் பார்த்தா காது கேட்குது இல்லை. அப்போ ஒரு 3 months உங்களால் கண்டுபிடிக்கலாம் உங்களோட குழந்தைக்கு காது கேட்குதா இல்லையான்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா மொழி விருத்தி சொன்னேன் நான். அடுத்தது மோட்டர், அதாவது முதல் 3 months பிறந்தோன்னே கால் கை கொஞ்சம் மடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். பிறகு ஒரு 3 months ஆகக்குள்ளே கை மூமெண்ட்ஸ் கால் மூமெண்ட்ஸ் இப்போ புவியீர்ப்புக்கு எதிராக இருக்கும். படுக்க வச்சிங்கன்னா மேலே உயர்த்தி உயர்த்தி அடுத்த காலை உதைப்பாங்க, நல்ல ஸ்ட்ராங்கான மூமெண்ட்ஸ் ஒரு 3 months வர தொடங்கும். இதுகள் தான் முதல் 3 months ஏற்படுற விருத்தி. பிறந்ததிலிருந்து 3 months வரையில் வந்துட்டு குழந்தைகளுக்கு அவ்வாறான விருத்திகள் வந்து வருகின்றன. அந்த காலப்பகுதியில் வந்து பெற்றோர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் குழந்தையினுடைய அந்த விருத்தி படிநிலைகளை வந்து சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு? ஓகே, அதாவது நான் முதலே சொன்னது மாதிரி முதல் 2 வருஷத்தில் தான் குழந்தைகளின் விருத்தி அதிகமாக நடைபெறுகிறது. அதாவது அதிகமான நாங்கள் தூண்டலை கொடுக்கும்போது தான் அதுக்கான கரண்ட் கனெக்ஷன் மூளையில் மூளை கலங்களுக்கிடையிலான சமிச்சைகள் விரைவாக மாற்றப்படுகின்றது. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு வெளியிலேருந்து நீங்கள் ஒரு இன்புட்டை கொடுக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விருத்தி படிமுறைகள் அதிகமாக ஏற்படும். அதுதான் முக்கியமானது. முதலே குறிப்பிட்ட மாதிரி 5 விஷயங்களை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நல்ல ஒரு பாதுகாப்பு, ரெஸ்பான்சிவ் கேர், நியூட்ரிஷன், அப்படியான விஷயங்களை கொடுக்க போகிறீங்க. அப்போ குழந்தை பிறந்த உடனே நான் சொல்கிறது பெற்றோர்ன்னும் போது தாய் மட்டுமல்ல, தந்தையும் உங்களது குழந்தையை பராமரிக்க வேண்டும். அதாவது ஆராய்ச்சியிலிருந்து தெரியுது தாய் பராமரிப்பதை விட தாயும் தந்தையும் சேர்ந்து பராமரிக்கும் போது அதிகமான டெவலப்மெண்ட் பிள்ளைகளுக்கு கிடைக்கின்றது. அப்போ தந்தை வீட்டில் இருக்கிற எல்லா பெருமையும் அந்த பிள்ளைக்கு பொறுப்பு. ஏன்னா பிறக்கக்குள்ள தாய்க்கு சில சில பிரச்சனைகள் வரலாம். இப்போ சிசேரியன் ஸ்கார் இருக்கலாம், அவங்களுக்கு பெயினாக இருக்கலாம். அப்போ அம்மாவுக்கு ஓய்வு முக்கியம். அப்போ அம்மா ஓய்வு எடுக்கிற நேரம் அப்பா பிள்ளையே பார்க்க வேண்டும். பிள்ளை நித்திரை கொள்கிற நேரம் அம்மாவும் ஓய்வு எடுக்கணும், அப்போ அப்பா பிள்ளையே பார்க்கணும். அப்போ பெற்றோர்களின் கடமை பிள்ளைய விருத்தியாக்குறது. அம்மா மட்டும் அல்ல, அதுதான் முதலாவதான் நான் சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இமோஷன்ஸ். நான் அதாவது சொன்ன முதல் பிறந்தோடனே பிள்ளை காட்டுற ஒரே ஒரு விஷயம் அழுக. அப்போ அழுதோனே நாங்கள் நினைக்கிறேங்கடாக்கள் பிள்ளை பாலுக்கு தான் அழுது. அழுவதற்கு நிறைய ரீசன் நான் முதலே கதைச்ச மாதிரி. அப்போ நீங்கள் பிள்ளை அழுதா என்ன காரணம்ன்ட்டு கண்டுபிடிக்கணும். சில வழியில் நப்பி ஈரமாக இருக்கும், அப்போ நப்பியை சேஞ்ச் பண்ணுங்கள்.
அல்லது கூடவா நீங்க சுத்தி வச்சிருப்பீங்க, அப்ப சரியான கொட்டா இருக்கும் வேர்வை வெயில் காலத்துல. அப்ப அதை லூஸ் ஆக்கி விடுங்க, நல்ல கொட்டுனான உடுப்புகளை போடுங்க. மற்றது பசியன்னா பால் கொடுங்க, அல்லது உரமா அழுறாண்டா அவ கொஞ்சம் தூக்கி மெதுவான வடிவா கதச்சி, மெதுவான வாய்ஸால கதச்சி, பாசமா கதச்சி அவங்களோட அழுகைய நிப்பாட்டுறதுக்கு பாருங்க. அதாவது இப்ப இருந்தே அவங்களுக்கு இமோஷனல் ரெகுலேஷன் சொல்லுவோம், அதாவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் தன்மை பிறந்ததிலிருந்து பிள்ளை பெற்றுக்கொள்கிறது. ரெண்டாவது, இப்படி அழுகைகளை நாங்கள் ஆதரவாக பராமரிக்கும் போது இன்னொரு விஷயம், அம்மாவில் பெற்றோர்ல நம்பிக்கை வருது. நான் அழுதேன், எனக்கு இந்த பிரச்சனையால் அழுதேன், அம்மா கண்டுபிடிச்சிட்டா. அப்ப பிள்ளைக்கு பெற்றோர்களில் நம்பிக்கை வருது. இதுதான் பேசிக். அப்ப பிறந்து பிறகு பிற்காலத்துல கண்டிச்சு அப்படி செய்ய தேவையில்லை, பிள்ளைக்கு தெரியும் அம்மா எனக்கு நல்லதுதான் செய்வான்னு. இங்கவே ஆரம்ப அடித்தளம் ஆரம்பிக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, 2 மாசத்துல சொன்னேன் முகத்தை பார்த்து சிரிக்க தொடங்குவாங்க. அப்ப ஒரு 30 கிட்ட சென்டிமீட்டர்லாம் அவங்க பார்ப்பாங்க. அப்ப முகத்தை கிட்ட போய் சிரிச்சு கதைங்க, பிள்ளை சிரிச்சா நீங்களும் சிரிங்க. அப்ப என்னத்தனான கதைங்க, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மொழியால அவங்களோட வடிவை கதைச்சி சிரிங்க, அவங்க சிரிச்சா நீங்களும் சிரிங்க. அப்ப அவங்க கூட கண்ணை பார்க்க தொடங்குவார்கள், அது மொழி விருத்திக்கு உதவியாக இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, கண் பார்வைகளை தூண்டுவதற்கு நான் டிஃப்ரெண்ட் கன்ட்ராஸ்டான, இப்போ கருப்பு வெள்ளைகளை தான் முதல்ல அவங்க விரும்புவாங்க. ஏன்னா வெள்ளையில கருப்பால நீங்க கீறினீங்கன்னா அவன் நல்லா தெரியும். அப்ப இப்ப இவ்வாறான படங்களை நீங்க கைகளாலே செய்து கீறி அவங்களுக்கு காட்டலாம். ஒரு 20 சென்டிமீட்டர், அதாவது ஒரு அடுத்தடி அடிமட்டத்துல நீளத்துல அவங்களுக்கு காட்டி 2 பக்கமும் அசைத்து, வலதுபுறம் இடதுபுறமாக அசைத்து காட்டலாம். அடுத்தது இலகுவான படங்கள், கம்ப்ளிகேட்டட் இல்லாத பிக்சர்ஸ்களை நீங்க காட்டலாம். அதாவது அப்பிள்ண்டா நல்ல வெள்ளையா வடிவா கீறி அதுகளை அவங்களுக்கு ஒரு 30 சென்டிமீட்டர்ல காட்டி அவர்களின் பார்வை திறனை அதிகமாக்கலாம். அடுத்தது, எப்பயுமே விளையாட்டு பொருட்களை வாங்கும் போது நல்ல பிரைட் கலர்ல வாங்குங்க. இப்ப எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலர், லைட் ப்ளூ அப்படி வாங்காம நல்ல டார்க் ஜெலோ. பிள்ளைகளுக்கு நல்ல மஞ்சள் நல்ல விருப்பம், அடுத்தது ரெட் நல்ல விருப்பம், மற்ற கோல்ட் நல்ல விருப்பம். முதல் 3 மாசத்துக்குள்ள இவ்வாறான கலர்களை தான் அவங்க பார்ப்பாங்க. அடுத்தது படத்தில் காணலாம் நீங்கள் அந்த போல்கள் அதுகள லைட் பாத்திர போல்கள், அதுகளை வாங்கி காட்டலாம். நான் இப்போ எங்களோட இப்போ இருக்கிற எக்கனாமிக் கிரைசிஸ், இந்த பொருளாதார சிக்கல்களில் எல்லாத்தையும் வாங்கி காட்டுறதுக்கு அம்மா அவங்களுக்கு கஷ்டம். அப்போ நான் இலகுவான மொழிகளை சொல்கிறேன்னா, இப்போ பழைய துணிகள் இருக்குந்தானே, அதில் மஞ்சள் கலர் துணி அல்லது சிவப்பு கலர் துணி, அதுக்குள்ளே கொஞ்சம் தாரா மாதிரி அப்படி வெட்டி போட்டு அதுக்குள்ளே பஞ்சுகளை போட்டு அடைச்சி நீங்களே வீட்டில் இலகுவான முறைகளில் விளையாட்டு பொருட்களை செய்து பிள்ளையை காட்டலாம். அவங்க எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட 30 சென்டிமீட்டருக்குள்ளான தூரத்தை தான் முதல் 3 மாதத்துக்குள்ளே பார்ப்பாங்க. அப்போ கிட்ட காட்டுங்க, மற்ற கொஞ்சம் லைட்டாக டார்க் ரூமை டார்க் ஆகி போட்டு அதுக்குள்ளேயும் இந்த லைட் பத்திர பொருட்களை காட்டி எப்போதும் காட்டும்போது கதைங்க. இப்போ அவங்களுக்கு கண் பார்வை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு காது நல்லா கேட்கும். அப்போ காது புலன் உணர்வுகள் நல்லா தூண்டல்கள் ஏற்படும். வேறு வேறு முறையால் நீங்கள் கதைக்கோணும், பொருட்களை காட்டணும். அவ்வாறான முறைகளின் மூலம் கண் பார்வையையும் நுட்ப கைகளில் ஏற்படும் நுட்ப அசைவு ஃபைன் மோட்டர்ஸையும் விருத்தியாக்கலாம். அதே மாதிரி இப்போ தொங்க விடுற பொருட்களை தொங்க விடுவதன் மூலமும் அவங்க அந்த பொருட்களை பார்ப்பாங்க. இப்போ திரையில் காணலாம் நீங்கள் அந்த பொருட்களை பிவிசி குழாயில் ஒன்று அமைச்சு பொருட்களை காட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் தொட்டியில் கொஞ்சம் கிட்டவா பதிவா நல்ல மஞ்சள் சிவப்பு பொருட்களில் விளையாட்டு பொருட்களை கட்டி அவர்களுக்கு காட்டி அவ்வாறான முறைகளையும் செய்யலாம். அதே மாதிரி இப்போ கதை புத்தகங்கள் எடுத்தால், இப்போ எல்லா பேரும் யோசிக்கிற 1 இயர் 2 இயர்ஸுக்கு பிறகு, 1 வயசு 2 வயசுக்கு பிறகு தான் கதை புத்தகம் காட்டலாமே, இல்லை அப்படி இல்லை. அவங்க 3 மாசத்துலேயே அவங்க பெரியாக்கள், அவங்களுக்கு தெரியும் என்ன கதை புத்தகத்தில் என்ன இருக்குன்ட்டு. புத்தகத்தை காட்டி அவங்களுக்கு கதை சொல்லலாம். கதைன்னு புத்தகத்தில் எடுக்கிற கதை தான் சொல்லணும்னு இல்லை. அப்போ சிம்பிளான புத்தகமாக இருக்கணும், நிறைய கம்ப்ளிகேட்டடான நிறைய படங்கள் போடாமல் 1-2 படம் போட்டதில் காட்டி கதை கூறலாம். கதை கூறுறதும் ஒரு ஆற்றல், நீங்கள் சவுண்டுகளை எழுப்பி. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இதாக இருக்கும். இப்போ ஒரு 2 ஜானை இருக்குதுண்டா, அம்மா ஜானையும் அப்பா ஜானையும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அம்மா அப்பா அவங்களுக்கு சொல் விளங்குது, ஜானையை பார்க்குறாங்க. அப்படி ஏதாவது கதைகளை சொல்லுங்கள். அதே மாதிரி காது புலனுணர்ச்சிகளை தூண்டுறதுக்கு ஹியரிங்கை லாங்குவேஜை டெவலப் பண்ணுறது, வித்தியாசமான சத்தங்களை
அதை ரெண்டு பக்க காதுகள்லையும் கொடுக்க வேண்டும். ரெண்டு பக்கமும் மெல்லிய சத்தமானது, கொஞ்சம் கூடிய சத்தமான கிளிக்கிகள். இப்போ கிளிக்கி செய்கிறதுக்கும் பெரிய இது இல்லை, நீங்கள் ஒரு ஜோக்கட் கப்புக்குள்ள நிறைய இந்த புளியம்பருப்புகள் அறுப்பு விதைகளை போட்டு அதை இது மூடிட்டு அதை வளைச்சி ஒரு நல்ல பிரைட் கலராக ஒரு ரெட் கலர் வானிஸ் பேப்பர் அதெல்லாம் ஒட்டி போட்டும் கிளிக்கி செய்யலாம். நான் ஏன்னா சொல்கிறேன், இப்போ பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுறதால ஏதுமான அளவும் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டே நீங்கள் தயாரித்து பிள்ளைகளின் புலனுணர்வுகளை தூண்டலாம். இது இப்போ காது கதைக்கிற காது கேட்கறதுக்கு ஏழுமான அளவு ரெண்டு பக்கமும் தூண்டல்களை ஏற்படுத்துங்க. இந்த பக்க காதுக்கும் ஏற்படுத்துங்க, மற்ற பக்க காதுகளையும் வேற வேற ஒலிகள் சத்தங்களை ஏற்படுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ இயக்கம் இயக்கம் பண்ணக்குள்ள அவங்கள்ட்ட பெரிய தலை கண்ட்ரோல் அதுகள் இருக்காது. அப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் அவங்கள படத்தில் காணலாம், நீங்கள் குப்பரை போடலாம், குப்பரை போட்டு முன்னுக்கு வந்து கதைக்கலாம். அப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி தலையை உயர்த்தி ட்ரை பண்ணுவாங்க. அப்போது அவங்களோட நெக் மசில்ஸ் அதாவது கழுத்து மசில்கள் நல்ல தசைகள் விருத்தி அடைய வலிக்கிடும். அப்போ அவங்களுக்கு தலையை நிமிர்த்துவதற்கு ஆதரவாக இருக்கும் முதல் 3 மாதங்கள். டாக்டர், இப்போ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது கூடுதலாக இலங்கையில் தான் வந்துட்டு இப்போ குழந்தைகள் பிறந்தால் வந்து அந்த குப்பரை விழுவது அவர்களாகவே விழும்பறைக்கும் வந்து குழந்தைகளை நாங்களாக அப்படி போடக்கூடாது என்று சொல்லி ஒரு கருத்து இருக்குது. இது பற்றின உங்களுடைய ஆலோசனை? இல்லை, அப்படியே இல்லை. நீங்கள் பிறந்து சில நாட்கள்லேயே குப்பரை போடலாம். போட்டு ஒரு முதல் தரம் போடக்குள்ள அவங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும். 1 to 2 minutes ஒரு 1 to 2 நிமிஷங்கள் போட்டு எப்பயுமே குப்பரை போட்டிங்கன்னு யாராவது ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கணும். இருந்து முன்னுக்கு கதைக்கலாம். கதைக்கும் போது அவங்க கொஞ்சம் தலையை உயர்த்தி பார்க்க வலிக்கிடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட தசைப்பகுதிகளும் விருத்தி அடையும். அதே மாதிரி பிள்ளைகளை தூக்கும் போதும் கையில் தூக்கும் போதும் அவர்களை நெஞ்சில சாத்தி மற்ற மாதிரி முகம் முன்புறம் பார்க்குற மாதிரி இப்படி கரி பண்ணுங்க. அப்போ கரி பண்ணும்போது அவர்கள் அந்த சுற்றாடல்களை பார்ப்பார்கள், வெளிப்புறங்களை பார்ப்பார்கள். அப்போ அவங்களுக்கு நிறைய சிக்னல் சமிச்சைகள் மூளைக்கு போய்கொண்டு இருக்கும். அதே மாதிரி இப்போ வீட்டுக்கும் அமைச்சிருக்கோன்னு மண்டியில் வெளியில் கொண்டு போங்க. உங்களோட வீட்டை வளர்ச்சி இருக்கிற இடங்களுக்கு கொண்டு போய் பூக்கள் பறவைகள் அப்படி காட்டலாம். அவங்க பார்ப்பாங்க. உங்களுக்கு அவங்களுக்கு ஹெட் தலை கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாதால நெஞ்சோட தலையை சாத்தி வச்சு இப்படி பிடிச்சிங்கண்டா அவங்களோட தலை கொஞ்சம் விருத்தி அடையும், இந்த மசில்ஸ்கள் விருத்தி அடையும். அப்போ வெளிப்பகுதிகளை சுட்டாடல்களை பார்க்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படும். சரி டாக்டர், உண்மையிலேயே வந்துட்டு இந்த குழந்தைகள் வளர்ப்பெனும் பொழுது இந்த விளையாட்டு பொருட்கள் என்ற உடனே வந்துட்டு நாங்கள் இப்போ பெண் குழந்தை என்றால் பிங்க் கலர், ஆண் குழந்தை என்றால் ப்ளூ கலர் என்று நாங்கள் எல்லாருமே பழகிட்டோம். அது மாதிரி அந்த விளையாட்டு பொருட்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கா வேண்டிட்டு வந்துடும், ஆனால் அதில் பயன்பாடு என்னன்னு சொல்லி பெரிதாகவே தெரியாது. நீங்கள் சொல்லும்போது தான் இவ்வளவு இருக்கான்னு சொல்லி விளங்குது. இது மாதிரி டாக்டர், இப்போ 3 மாதங்கள் கழிந்ததன் பிற்பாடு 3 மாதங்களிலிருந்து 6 மாதங்களுக்குள் என்ன மாதிரியான விருத்திகள் இருக்கும்? 3 to 6 months பார்த்தோம்னா முகம் பார்த்து சிரிக்க தொடங்கணும். 2 மாதத்தில் இப்போ இமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபெமிலியர் ஆகுவாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற ஆக்களோட நல்லா சிரிப்பாங்க, நல்லா கதைக்க வலிக்கிடுவாங்க, நல்லா சத்தம் போட்டு உற்சாகமாக கதைக்க வலிக்கிடுவார்கள். அடுத்தது தனக்கு விருப்பமில்லாத ஒரு சூழல் வருமண்டா, இப்போ லைட் குறைவாக இருக்கும் அப்படின்னா அழத் தொடங்குவாங்க. தனக்கான ஒரு இமோஷன்ஸை காட்டுவாங்க. தனக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயம் நடக்குதுண்டா அழுகை மூலம் காட்டுவார்கள். அதுதான் அவங்களோட இமோஷன்ஸ்னு சொல்லுவோம். அதுகளில் மற்றது பார்த்தீங்கன்னா கை நுட்ப அசைவுகள்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், பிறந்தோடனே கையை நல்லா இறுக்கி போத்திருப்பாங்க. 3 மாதம் வரக்குள்ளே மெல்ல மெல்ல கையை விரிக்க தொடங்குவாங்க. 4-5 மாதங்களில் கைகளை நன்றாக விரிக்க தொடங்குவார்கள். விரித்து பொருட்களை எடுக்க தொடங்குவாங்க கையில். இப்போ பார்க்கலாம், நீங்கள் திரையில் காணலாம், கைகளை எடுத்து கைகளில் பொருட்களை வைத்து பிடித்து விளையாட தொடங்குவார்கள். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் பாமோகிராஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது 1-6 months அது கைகளை விரித்து எடுக்கிற தன்மை அவர்களுக்கு ஏற்படுவிடும். மற்றது முதல் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட 30 cm, 30 cm தான் பிள்ளைகள பார்வைகள் இருக்குமெண்டு. இப்போ நல்லா தூரமாக பார்த்து வலதுபுறம் இருந்து இடது பக்கம் தலைகளை அசைத்து பார்ப்பார்கள். மேலிருந்து கீழே அசைத்து பார்வை திறன் அதிகமாக ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழி விருத்தி. மொழி விருத்தி என்றக்குள்ள பாபா டாடா அப்படியான மொழிகளை அவங்க கதைக்க வலிக்கிடுவாங்க. இப்போ சத்தம் போட்டு ஆ உ அப்படியான விஷயங்களை அவங்க மொழி விருத்தி இன்னும் அதிகமாக ஏற்படும். இப்போ ஸ்டார்ட் பண்ணவங்க 3 மாதத்தில் அதை இன்னும் டெவலப் ஆகி 2 சொல்லுகள் ஆ பாபா டாடா அப்படியான மொழிகளை சொல்ல வலிக்கிடுவாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா இது இயக்கமண்டக்குள்ள
தலை நல்ல கண்ட்ரோலாக வந்துடும். 4 மாதம் வரக்குள்ள தலையை நல்லாக நிமிர்த்துவார்கள் நிமிர்த்துவார்கள். அடுத்தது 4 தொடக்கம் 5 மாதங்களில் குப்பரை, திரையில் நீங்கள் பார்க்கலாம், குப்பரை விழுறன்னு சொல்லுவோம், மேலேருந்து இப்படி மட்டை மாதிரி குப்பரை விழுவாங்க. அதே மாதிரி குப்பரை விழுந்தவங்க மட்டை மாதிரி பிறழ்றதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி குப்பரை இழுக்கக்குள்ளே நல்லா தலையை நெஞ்சு மட்டும் உயர்த்தி கைகளால் பொருட்களை எடுத்து விளையாடுவதற்கான தன்மையும் அவர்களை விருத்தியாகி கொண்டிருக்கும். இதுகள்தான் முக்கியமான 3-6 மாதத்துக்கான விருத்தி படிகள். டாக்டர், இந்த காலப்பகுதியில் பெற்றோர்கள் என்ன மாதிரி வந்துட்டு குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளணும்? அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள மொழி விருத்தி நான் சொல்லக்குள்ளே சிரித்து கதைக்கிறாங்க. அப்போ சிரிக்கக்குள்ளே நீங்களும் அதே மாதிரி தான், அவங்க கதைக்கிறதுக்கு ரெஸ்பான்சிவாக திருப்பி கதைங்க, சிரிங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்கள முகத்தில் வர வேறு வேறு உணர்ச்சிகளை அவங்களும் வெளிப்படுத்த விரும்புவாங்க. நாங்கள் கொஞ்சம் சைலண்டாக இருந்தீங்கன்னா அவங்களும் சைலண்டாக இருப்பாங்க. திருப்பி நீங்கள் சிரிக்க வலிக்கிட்டீங்களா அவங்களும் சிரிக்க வலிக்கிடுவாங்க. அவங்க ஒருக்கா சிரித்தாங்கன்னா நீங்கள் 2 தரம் சிரிங்க. அதான் நான் சொல்லுவேன், ஒருக்கா அவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் 3 தரம் வைங்க, அப்போ தான் சரியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அழும்போது ரெஸ்பான்ஸ் ஆகுங்க, அழ விட வேண்டாம். இப்போ அழுதா என்னன்னு கண்டுபிடிச்சி அதை குறைக்கிறதுக்கான தன்மைகளை ஏற்படுத்து. அடுத்து கை விரித்து பொருட்களை எடுப்பாங்க. இப்போ நான் சொல்கிறது கைகளுக்கான நிறைய பொருட்களை கொடுங்க. இப்போ சாஃப்டான போலோ, சாஃப்டான டோயை கொடுங்க. அதே மாதிரி ரப்பராலான டோய்ஸ், வித்தியாசமான டெக்ஸ்சர்ஸ், வித்தியாசமான பொருட்களால் உருவாக்கப்பட்ட விளையாட்டு பொருட்களை கொடுங்க. இப்போ துணி வகைகள்லையும் இருக்குது, பருத்துணி, வெல்வெட், அப்படியான வித்தியாசமான துணி வகைகளாலான பொருட்களை கண்டறியக்கூடிய கண்டறிகள். அதோட இப்போ தொடுகை உணர்வு, இப்போ ஒரு ஃபைன் மோட்டர் எண்ணக்குள்ளே நாங்கள் பார்வை எண்ணக்குள்ளே பார்க்குறாங்க, அதோட கையிலையும் நிறைய புலனுணர்வுக்கான நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது, அதாவது நரம்பு உணர்ச்சி இதுகள் இருக்குது. அப்போ வித்தியாசமான பொருட்களை கொடுக்கும்போது அவர்களுக்கு உணர்ச்சி தூண்டல்கள் அதிகமாக இருக்கும். அதால் நிறைய அப்படியான பொருட்களையும் கொடுக்கலாம். அடுத்த திரையில் நீங்கள் காணலாம், நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்டோரி டெல்லிங் அண்டு, அதாவது இன்னும் கொஞ்சம் கூட கதை செலவழிக்கிடுங்க. அதில் நான் ஒரே சொல்கிறது, சிம்பிளான புக், அந்த கம்ப்ளிகேட்டடாக நிறைய படம் போட்டதுகள் வாங்க வேணாம். ஒரு குறிப்பிட்ட 2-3 படம் போட்டது, ஒயிட் பேக்ரவுண்ட், அப்படியான இதுகளை கொடுத்து செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கை தட்டலாம், பிள்ளையை பிடிச்சி கையை நீங்களும் சின்ன பிள்ளைகளில் அம்மா மாமார் அவங்க நம்மளோட வீடுகளில் செய்வாங்க. இப்போ அது குறைந்து கொண்டு வருகிறது, இந்த புதிய தலைமுறை பெற்றோர்களுக்கு அதுகள் தெரியா. அப்போ அவங்களோட சிரித்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிவாக நீங்கள் அந்த கை தட்டி ஏதாவது சின்ன சின்ன ரைம், ஏதாவது சின்ன பாட்டுகள் அதுகளை பாடலாம். அப்படி கை தட்டி அவங்களுக்கு இது செய்யலாம். அடுத்தது நான் சொன்னேன், அடுத்த திரையில் காணலாம் குப்பரை விழுறதுக்கான, நீங்கள் என்ன செய்யலாம்னா சைடில் சின்ன சின்ன டோய்ஸை வச்சுட்டு சத்தம் போட்டிங்கன்னா அவங்க அந்த டோய்ஸை பார்த்துட்டு திரும்புவாங்க. அப்போ அந்த டைம் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவங்க ட்ரை பண்ணக்குள்ளே என்ன நடக்குதுண்டா, அவங்களோட தசை பகுதிகள் எல்லாம் விரிந்து சுருங்கி அப்படி அந்த நல்ல ஒரு வலிமையை கொடுக்குது. அப்போ அப்படியான ஸ்டிமுலேஷன்களை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி குப்பரை விழுந்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்ண்டா நிறைய பொருட்களை அதில் போடலாம். நெருல்களை போட்டோடனே உயர்த்தி தலையை அப்படி பார்த்து அதுகளை செய்வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 6 மாதம், 6 மாதத்தில் தான் அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்ற வேறு விதமான சாப்பாடுகளை நாங்கள் கொடுக்க வலிக்கிடுவோம். அப்போ அவங்க சாப்பிடக்குள்ள ஒரு களி வகைகள் அதுகளை நீங்கள் கொடுப்பீங்க. அந்த டைம் அவங்களையும் கொஞ்சம் கையை தொட விடுங்க. அந்த திரையில் காட்டப்பட்டிருக்கு, அதாவது வாயில் அவங்களும் அள்ளி எடுத்து வாயில் வச்சு அந்த அதுகளும் அதை ஒரு உணர்வு புலனுணர்வுகளை தூண்டுறது ஒரு சந்தர்ப்பங்களாக இருக்கும். அடுத்து இந்த 3-6 மாதத்துக்குள்ளே எழுமான அளவு பக்கத்து வீடுகள் வெளியிடங்களுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு வித்தியாசமான சூழல்களை காட்டுவதும் அவர்களுக்கு பெருமுதவியாக இருக்கும் விருத்தி அடைகிறதுக்கு. 6 மாதத்துக்கு பிறகு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா இப்போ குழந்தைகள் உங்களிடமும் வருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் யார் தெரியும் யார் தெரியாண்டில்லை, எல்லாரிடமும் வருவார்கள். ஆனால் 6 ஒரு 7-8 மாதம் வரக்குள்ளே அவங்களுக்கு வெளிய ஆட்கள் வெளியிடங்களிலிருந்து வருவார்கள் யாருன்னு தெரிய வலிக்கிடும். அப்போ நீங்கள் தூக்குனீங்கன்னா அளத்தொடுவாங்க, அதாவது அம்மா அப்பா குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களை அவங்களுக்கு இனங்காண்ற தன்மை ஏற்படுது. அப்போ இவ்வாறான இப்போ உறவினர்களோடையும் அவங்க போகணும், இவ்வாறான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு
நீங்கள் மெல்ல மெல்ல உறவினர்களுக்கு வீட்டுக்கு அவங்களை அழைத்து செல்லலாம். அழைத்து சென்று மெல்ல மெல்ல ஒரு நாள் இருந்து பார்ப்பாங்க உங்களோட மடியிலேருந்து, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு இப்போ உங்களோட அம்மாவோட மடியிலேருந்து பார்த்துட்டு ரெண்டாவது நாள் நீங்கள் கூட்டிகிட்டு போகல போவாங்க. அப்போ மெல்ல மெல்ல அயலவர்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு பிறகு நான் சொன்னேன்னா கைகளை பிடித்து பொருட்களை இப்படி பெருவிரல் இப்படி எடுப்பாங்க. அடுத்து அவங்களுக்கு இன்னொரு நுட்பாசை ஏற்படும், 2 விரல்கள் அதாவது சுட்டு விரலையும் பெருவிரல்களையும் பிடித்து சிறிய பொருட்களை தூக்குவதற்கான தன்மை அவங்கள டெவலப் ஆகும். ஒரு 10 மாதம் அப்படி அது டெவலப் ஆகும். அதை நீங்கள் அது என்னத்துக்கு உதவுதுண்டா, எதிர்காலத்தில் அவங்க பென்சிலை பிடித்து எழுதுவதற்கான சந்தர்ப்பங்களை கூட்டுது. அப்போ அந்த டைமில் நீங்கள் செய்ய வேண்டியது சாப்பாடுகள் சிறு சிறு சோறுகள் மற்றது பான் துண்டுகளை சின்னனாக்கி அவங்களை சின்ன சின்ன பொருட்களை கையால் பிடித்து தூக்குவதற்கான தன்மையை இம்ப்ரூவ் பண்ணலாம், விருத்தியாக்கலாம். அதை நான் சொல்கிறது இப்போ வாய்க்குள்ளே வைக்கக்கூடிய சாமான்ல கொடுங்க. இப்போ பேளுகள் அப்படியானதுகள் பொறுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது, அதால் அவங்களுக்கு வாய்க்குள்ளே வைத்தால் பாதகம் இல்லாத தன்மையான சந்தர்ப்பங்களை கொடுக்கலாம். அடுத்து இன்னொரு தன்மை அவங்களுக்கு டெவலப் ஆகும், அதாவது ஒன்றை செய்தால் அதிலிருந்து ஒரு விளைவு வருமெண்டு, அதை நாங்கள் ஹோஸ்ட் வர்சஸ் இஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த விளையாட்டு பொருளை அமர்த்தினால் அதிலிருந்து அந்த மீன் சுத்தக்கூடிய தன்மை ஏற்படலாமண்டு. அதுக்கு இலகுவானது இப்போ சில சில பியானோ சின்ன சின்ன விளையாட்டு பொருட்களை அமர்த்தினால் ஒலி வரும், கிளிக்கினால் சத்தம் வரும், கரண்டி விழுந்த நிலத்தில் சத்தம் வரும், அப்பாறான ஒரு தன்மை அவங்களுக்கு ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் கீழே விழுந்துதண்டா அதை கீழே பார்ப்பாங்க, முதல் பார்க்க மாட்டாங்க, இப்போ அவங்களுக்கு தெரியும் கீழே பொருள் ஒன்று விழுந்துட்டு, அதை அவங்க என்ன செய்வாங்க காஸ்டிங்னு சொல்லுவோம், மீண்டும் மீண்டும் அறிவாங்க. இப்போ நீங்கள் ஒரு குழந்தை ஒரு 9 or 10-11 மாதத்தில் ஒரு குழந்தைக்கு ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா கீழே விழுந்தா எடுத்து கொடுத்தீங்கன்னா திருப்பி விழுந்தாட்டும். ஏன்னா அவங்களுக்கு அந்நேரம் அந்த பொருளை எப்படி பாவிக்கிறேன்னு தெரியா, அது உண்மையாகவே ஒரு நார்மலான டெவலப்மெண்ட். ஆனால் அதை நாங்கள் ஆர்வமாக செயற்படுத்த விட வேண்டாம். அதாவது ஒரு தரம் விழுத்தாட்டினாங்கண்டா திரும்ப திரும்ப எழுத்து கொடுத்து அதை இம்ப்ரூவ் ஆக்க வேண்டாம். ஏன்னா அவங்க அதை காலப்போக்கில் அது இல்லாமல் போய் அந்த பொருளை அவங்க பாவிக்க பழகுவார்கள். அப்போ அதை கூட என்கரேஜ் பண்ண வேண்டாம், அதைத்தான் சொல்லுவேன். மற்றது பார்த்தீங்கன்னா திரையில் பார்க்கலாம், நீங்கள் பொருட்களை வைத்து எவ்வாறு விளையாடுவது என்னும் தன்மையே அவர்களுக்கு ஏற்படும். இப்போ ஏதாவது ஒரு ஃபோன் மாதிரியான இதுகளை கண்டால் காதில் வச்சு கதைக்க வலிக்கிடுவாங்க. ஒரு 10-11 மாதத்தில் இப்படியான முறைகள் அவங்க வெளிப்படுத்துவாங்க. மற்ற கப்பில் தண்ணி குடிக்கணும் என்று தெரிய வரும். அடுத்தது கரண்டியில் கலக்கலாம், கரண்டியை வச்சு என்ன செய்யலாம், டோலை வச்சு என்ன செய்யலாம், இவ்வாறு இதை நாங்கள் ப்ரிட்டன் பிளே என்று சொல்லுவோம். அதாவது பொருட்களை பயன்படுத்தி என்னென்ன விதமாக உலகத்தில் அந்த வெளிப்படுத்தலாம்ன்றது. அதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுறா வீட்டை இலகுவாக கிடைக்கிற கப்புகள் கரண்டிகள், அம்மா போய் பக்கத்துலேருந்து எனக்கு டீ போட்டுத்தாங்க, பாபாவுக்கு பசிக்குது, டோலா கொடுத்து பாபாவுக்கு பசிக்குது டீ போட்டு கொடுங்க, அப்படி பொருட்களை வைத்து எவ்வாறு விளையாடுவது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ சிலதுகள் பார்த்தீங்கன்னா கார், காரை வச்சு காரில் வச்சு ப்ரூம் ப்ரூம் நாமளும் சேர்ந்து விளையாடணும், ப்ரூம் ப்ரூம் ப்ரூம்ண்டு கார் ஓடும்ன்றது. ஏன் இதுகளை சொல்கிறேன்னா இந்த பொருட்களை சரியாக உபயோகிக்க மாட்டார்கள், அதாவது இமோஷன் அண்ட் சோஷியல் கம்யூனிகேஷன் என்று சொன்ன நான் சமூக விருத்தியில் குறைபாடு இருக்கிற பிள்ளைகள். முக்கியமானது ஓட்டிசம், சமூக விருத்தி குறைபாட்டில் ஏற்படுற பிரச்சனை தான் ஓட்டிசம் என்று சொல்லுவோம். இப்போ காலகட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சூடான டாபிக்னு பார்த்தா ஓட்டிசம். ஸோ அவர்களால் இவ்வாறான விளையாட்டு பொருட்களை சரியாக உபயோகிக்க தெரியாது. இப்போ உங்களோட பிள்ளை காரை கொடுத்தா காரை விளையாடாமல் திருப்பி வச்சு காரை வீலை சுற்றி 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 பார்த்துட்டு இருக்கேன்னா பிள்ளையில இல்லை ஒரு விதத்தில் ஒரு குறைபாடு ஏற்படுது என்று ஐடென்டிஃபை பண்ணலாம். அல்லது டோலையும் கப்பையும் கொடுத்தா அதை விசிறி எறிஞ்சு போட்டு வேறங்கேயோ போகிறாங்க. அப்போ இவ்வாறான இதுகள்லேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பிள்ளையில் என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 வயசு வரக்குள்ள அவங்க 2 சொற்களையாவது சொல்லணும், அதாவது அர்த்தமான சொற்கள். அதாவது இப்போ 1, 2, 3, 4, 5, 6 அண்டு 10 மட்டும் பண்ணுறது இல்லை நான் சொல்கிறேன், மொழி என்று மொழின்றது எங்களுக்கு மொழின்றது உதவுது ஒரு ஆளோட தொடர்பாடுவதற்கு. அப்போ மொழி விருத்தி என்பது ஒருவருக்கு தொடர்பாடுவதற்கு எங்களுக்கு ஏற்படுகின்ற தன்மை. அப்போ பிள்ளை வடிவாக சொல்லணும், இப்போ அம்மாவை பார்த்து அம்மான்னு சொல்லணும், பிளேட்டை பார்த்து சோறு தாங்கன்னு சொல்லணும். அப்போ அர்த்தமுள்ள சொற்களை சொல்ல வேண்டும், ரைமையோ அல்லது 1, 2, 3 இல்லை இல்லை. அதுதான் முக்கியமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மொழி விருத்தி.
பெற்றோர் சொல்லுவார்கள் 1 to 10 மட்டும் என்ற பிள்ளை சொல்லுவாங்க. இந்த பொருள் ஏ ஃபோர் ஆப்பிள், பி ஃபோர் போல், இதுகளில் அர்த்தமுள்ள சொற்களை பிள்ளை கதைக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ நம்மளை இமிட்டேட் பண்ணி கதைக்க வழிக்கிடுவாங்க. பா பா அண்டு சொல்லக்குள்ள நீங்கள் சொல்லணும் பா பா, அம்மா அண்டக்குள்ள நீங்கள் சொல்லணும் அம்மா அண்டு. அதாவது இலகுவான மொழி பிரயோகங்களை பிரயோகித்து சிறுவர்களுடன் கதைக்க வேண்டும். அம்மா வாங்க, பந்த தாங்க, அப்படி கம்ப்ளிகேட்டடாக கதைக்கக்கூடாது குழந்தைகளோட. அதாவது உங்களது குழந்தையோட ஆரம்பத்தில் வீட்டில் என்ன மொழியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வைத்து கதைங்கள். இப்போ நோமலான குழந்தைண்டா ஒரு 2-3 வயசு வரக்குள்ள நீங்கள் வேறு வேறு மொழிகளாலும் பிள்ளந்தையோட ஆங்கிலத்தாலேயோ அதுகளாலேயும் கதைக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் குழந்தையின் மொழி விருத்தியில் ஏதும் குறைபாடு இருக்குமெண்டா நீங்கள் ஒரு மொழியை வச்சு கதைப்பது நல்லமெண்டு பார்க்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா திரையில் நீங்கள் காணலாம் சில சில செயற்பாடுகள், இந்த சமைக்கிறதுக்கான செட்டுகள் அதுகளை வாங்கி கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். அதாவது அதெல்லாமே ஒரு அறிவாற்றில் தூண்டுற செயற்பாடுகள். நாங்கள் சின்னல்ல விளையாடுன நாங்கள், ஆனால் இதெல்லாமே உண்மையாக அறிவாற்றில் தூண்டுறதுக்கான செயற்பாடு. அதே மாதிரி கதை சொல்லும்போது அவங்களே சுட்டி காட்டி கதைகளை சொல்லுங்கள். அதாவது சுட்டு விரலால் படங்களை சுட்டி காட்டுங்கள், அது ஒரு நுண்ணறிவு அவங்களுக்கு. அப்போ அந்த சுட்டி காட்டி தனக்கு தேவையான பொருட்களை அம்மாட்ட கேட்டுக்கொள்கிற தன்மை டெவலப் ஆகும். ஒரு வயசில் ஒரு குழந்தை ஒரு பொருளை சுட்டி காட்டி அம்மாவிடம் தனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதில் குறைபாடு இருக்குமெண்டா அது ஒரு ஓட்டி சத்துற ஒரு குணம் குறி. அப்போ அந்த சுட்டி காட்டுறதுன்றது சரியான முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இயக்கத்தில் பார்த்தா அவங்க 9 தவண்டு ஒரு வயசு வரும்போது பிடிச்சி நின்று நடக்க வலிக்கிடுவாங்க. அதை உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்கள் டேபிள்ஸ் ஒரு மேசையில் சிறு சிறு படத்தில் காணலாம் விளையாட்டு பொருட்களை வைத்து அவர்களின் நடக்கிறதுக்கான உற்சாகங்களை பிடித்து நடப்பதற்கான உற்சாகங்களை ஏற்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 to 2 அவங்களுக்கு அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு விருப்பம். இப்போ ஏதாவது ஒன்று செய்தாங்கண்டா கிளப் பண்ணி கை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துங்க. அப்பா பக்கத்தில் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அம்மா கண்டுட்டா பிள்ளை நடந்து அந்த பொருள் எடுத்துட்டா அப்பாவையும் கூப்பிட்டு காட்டி ரெண்டு பேருமா சேர்ந்து உற்சாகப்படுத்துங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் நடப்பாங்க. அவர்களுக்கு அந்த உற்சாகப்படுத்தி பெற்றுக்கொள்றதுல சந்தோஷம். சரி டாக்டர், இப்போ நீங்கள் ஓட்டிசம் பற்றி கூறியிருந்தீங்க. அது மாதிரி இப்போ ஒரு சில குழந்தைகள், எல்லா குழந்தைகளுமே ஒரே மாதிரி வளராது இல்லையா? ஒரு சில குழந்தைகள் பார்த்துருப்போம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பார்கள். இவ்வாறான குழந்தைகளை எவ்வாறு பராமரிக்கிறது டாக்டர்? ஓ, நான் சொன்ன மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை பிடிவாதம். இப்போ எப்பயுமே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் பராமரிப்புக்குலாம் இருக்கணும். அவங்க எங்களை விட பெரியாக்களாக போய் மீறி செயற்பாடுகளை செய்கிறதுக்கு விடக்கூடாது. அதற்காக அடித்தோ அப்படி செய்தோ கண்டிக்க வேண்டாம். குழந்தைகள் நல்ல ஒரு செயற்பாடு பிஹேவியரை காட்டுதுன்னா அதை தட்டி கொடுங்க. கிளப் பண்ணி சந்தோஷப்படுத்தி கெட்டிக்காரன் கெட்டிக்காரி என்று சந்தோஷப்படுத்துங்க. அதே மாதிரி ஒரு கூடாத செயற்பாடு பிடிவாதம், அது வேணுமென்று காட்டுதண்டா நீங்கள் இப்போ அவடத்த அவங்கள்ட்ட நீங்கள் அவங்கள பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னு காட்டுக்கொள்ள வேணாம். இப்போ தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு சொல், ஒரு வித்தியாசமான தேவையில்லாத ஒரு பிள்ளையான ஒரு வார்த்தையை பிள்ளை கதைக்குதென்றால் அதை நீங்கள் கேட்காத மாதிரி இருங்க. அதே மாதிரி பிடிவாதமாக ஏதாவது கேட்குறாங்கன்னா பயப்பட வேணாம், அதை கேட்காத மாதிரி பார்க்காத மாதிரி இருங்கள். ஏழும் என்றால் அவடத்தை விட்டு நகர்றத்தாலேயும் பிரச்சனை இல்லை. அடுத்த இன்னொரு சிஸ்டம் தான் ஸ்டார் சார்ட்னு சொல்லுவோம். அது உண்மையாக ஒரு 3-4-5 வயசு வரக்குள்ள அவங்க நல்ல செயற்களை திரையில் காணலாம். நீங்கள் நல்ல செயற்கள் செய்தாங்கண்டா அவளுக்கு மண்டே டியூஸ்டே அந்த திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஒரு சார்ட்டை போட்டு ஸ்டார்க்கு இருங்க. இதில் இப்போ ஒரு 5 நீங்கள் எடுத்தீங்கண்டா உங்களுக்கு சின்ன சாக்லேட் வாங்கி தருவேன், அல்ல சின்ன ஒரு விளையாட்டு பொருள் எடு. அப்போ அந்த ஸ்டாரை எடுக்கணுமன்றதுக்காகவே நல்ல அவங்கள பிஹேவியரை அவங்க நல்ல பிஹேவியரை காட்ட தொடங்குவாங்க. டாக்டர், அதாவது வந்து இந்த குழந்தைகளினுடைய இந்த வளர்ச்சி படிநிலைகளின் போது பெற்றோர்கள் வந்து ஒரு சில விடயங்களை வந்து நிச்சயமாகவே செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அந்த விடயங்கள் பற்றி சொல்லுங்கள். ஓ, முக்கியமாக செய்யக்கூடாத விடயம்னு பார்த்தால் நோ ஸ்க்ரீன், அதாவது திரைகளை பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டாம். அதாவது ஆய்வுகள் மூலம் WHO மற்றும் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக் நிறைய ஆய்வுகள் மூலம் தெரியப்பட்டுள்ளது. முதல் 18 குழந்தைகளுக்கு திரைகளை காட்டும்போது அவர்களின் விருத்தியில் குறைபாடுகள் ஏற்படுகிறது. அதாவது ஓட்டிசம் மாதிரியான விருத்தி குறைபாடுகளுக்கு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். அதாவது திரை எண்ணும்போது மொபைல் ஃபோன்ஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ், அதே மாதிரி டிவி,
அதுகளை காட்டும்போதுகள் போது அவர்களின் விருத்தியில் குறைபாடுகள் பின்னடைவுகள் ஏற்படலாம். அதனால் 18 மாதங்களுக்குள் குழந்தைகளுக்கு திரைகளை காட்ட வேண்டாம். சரி டாக்டர், இப்போ அது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விருத்தி குறைபாடுகள் உள்ள குழந்தைகளை வந்துட்டு ஒரு பெற்றோர் வந்து கண்டறிந்தார்கள்னு சொன்னால் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? ஓ, முக்கியமாக கண்டறிய முதல் என்னென்னத்தால் நீங்கள் விருத்தியை கண்காணிக்கலாம்னு பார்ப்போம். திரையில் பார்க்கலாம். நீங்கள் குழந்தை பிறந்து வீட்டுக்கு போகும்போது இந்த சிஹெச்டிஆர்னு சொல்லுவோம், ஆண் குழந்தைகளுக்கு நீல புக்கும் பெண் குழந்தைகளுக்கு பிங்க் கலர் புக்கும் கொடுப்பாங்க. இதில் எல்லாமே இருக்குது. நான் இப்போ கதைத்த அவ்வளவும் தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் குழந்தைகளை இதன் மூலம் கண்காணிக்கலாம், உங்களது குழந்தைகளில் விருத்தி குறைபாடு ஏற்படு இருக்கான்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு இலகுவான முறை. அடுத்து பார்த்தீங்கன்னா, சில சில வெப்சைட் இருக்குது. நீங்கள் படித்த பெற்றோர்களாயின் சில சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதையும் போட்டு நீங்கள் விருத்தியை கண்காணிக்கலாம். சிடிசி மைல்ஸ்டோன்ன்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, பாத்வே அண்டு இதுகள் ரெக்கமெண்டடான விருத்தியை ஸ்க்ரீன் பண்ணுற வெப்சைட்டு. இலகுவான வழி எங்களோட சிஹெச்டிஆர் தமிழால் எழுதியிருக்குது, வாசித்து கண்காணிங்க. அப்படி ஏதும் விருத்தியில் குறைபாடு இருக்குமெண்டா, நீங்கள் ஒரு எம்ஓஹெச் ஆஃபீஸ்லேயோ அல்லது ஒரு வைத்தியரையோ நாடி உங்களது குழந்தையை காட்டலாம். அதாவது எவ்வளவு ஏர்லியாக காட்டுறீங்களோ அவ்வளவு முக்கியம். ஏனண்டா இப்போ நான் சொன்னது, முதல் 2 வயதுக்குள் பிள்ளைகள் அந்த சிக்னல் கூட நாங்கள் டெவலப் ஆகலாம். அப்போ மூளையில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஒரு இடத்துல இருக்குமெண்டா, எங்களுக்கு சிகிச்சை முறை மூலம் வேறு வழியால் மூளையில் சிக்னலை ஏற்படுத்தி அவர்களை செழிப்படுத்த முடியும். அதாவது 2 வயதுக்குள்ளே. அதே மாதிரி இப்போ நான் வளமையாக இப்போ கிட்டடியில் கண்டது, 2 வயசில் காது கேட்கலன்னு கொண்டு வராங்க. அப்போ அந்த டைம் நீங்கள் வரக்குள்ள ஏற்கனவே காது கேட்கறதுக்கான மூளையிற பகுதி ஆல்ரெடி விருத்தி ஆகிட்டு. அப்போ அதுக்கு பிறகு அதை விருத்தியாக்கி எடுக்கிற நிறைய சிகிச்சைகள் வந்துட்டு இப்போ சர்ஜரி ஆப்ரேஷன் மாதிரி காது கேட்கறதுக்கான சில கோக்லியா இம்ப்ளான்ட் வந்துட்டு அப்படி நிறைய விருத்தி அடைஞ்சிட்டு மருத்துவம். அப்போ எவ்வளவு ஏர்லியாக நாங்கள் அதை சிகிச்சைகளை வழங்குறோமோ அப்போ தான் நம்மளுக்கு 2 வயசுக்குள்ளே அவர்களை விருத்திப்படியை கொண்டு வரலாம். அப்போ என்ன ஏதாவது விருத்தியில் தாமதம் ஏற்படுமெண்டா, எவ்வளவு சீக்கிரமாக ஒரு வைத்தியரை நாடுவது நல்லம். சரி டாக்டர், இப்போ வைத்தியரை நாடும் பொழுது இவ்வாறு இந்த விருத்திகளில் பிரச்சனை இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்னவாக இருக்கும்? அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களோட நாட்டில் இப்போ தான் இந்த கம்யூனிட்டி பீடியாட்டிக், அதாவது டெவலப்மெண்ட் பீடியாட்டிக் இப்போ தான் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கு. அதே நேரம் மேற்கத்திய நாடுகளில் இது நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிட்டு, இப்போ எங்களதில் இப்போ தான் ட்ரெயின் பண்ணுறாங்க கன்சல்டன்ட் எல்லா பேரையும். அப்போ எப்படியான சிகிச்சை முறைகளை கொடுக்குறோம்ண்டா, இதுக்கு மருந்துகள் மாத்திரைகள் அல்லது சர்ஜரி ஆப்ரேஷன் அப்படி ஒன்றும் இல்லை, பல்துறை சார்ந்த நிபுணர்கள் சேர்ந்து, அதாவது பயிற்றுவிப்பாளர்கள் சேர்ந்து நாங்கள் கதைத்து டிஸ்கஸ் பண்ணி சிகிச்சைகளை வழங்குவோம். சிகிச்சைன்றக்குள்ளே இப்போ அதில் ஒரு பீடியாட்ரிஷன் ஒரு டாக்டர் இருப்பாங்க, முதல்ல அவங்க கண்டுபிடிப்பாங்க என்ன பிரச்சனை இருக்குண்டு. அதுக்கு பிறகு திரப்பின்றக்குள்ளே நான் இப்போ இவ்வளோ நேரம் கதைச்ச அதுகள் தான் பிளே திரப்பின்னு சொல்லுவோம். விளையாட்டுக்கள் மூலம் ஒரு பகுதி மூளையில் இப்போ நான் சொல்லுவேன், மூச்சடுக்க கஷ்டத்தால் அல்லது மூளைக்காய்ச்சல் வந்து மூளையில் ஒரு பகுதி பாதிப்படைந்துட்டு அதால் பிள்ளைக்கு நடக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம், அப்படியேண்டா விளையாட்டு திரப்பி மூலம், அதாவது போலை அடிக்க வைக்கிற அப்படியான செயற்கள் மூலம் மூளையில் பாதிக்கப்படாத நல்ல பகுதிகளில் சிக்னல்கள் அதாவது சமிச்சைகளை ஏற்படுத்துறதுக்கு பிளே திரப்பின்னு சொல்லுவோம். விளையாட்டுக்கள் மூலம் அவர்களுக்கு திரப்பியை கொடுத்து அவர்களை நடக்க வைக்கிறேன். அது குறிப்பிட்ட காலகட்டத்தில் செய்வோம். அதுக்கு நிறைய இன்வால்மெண்ட், அதாவது இயன் மருத்துவவியல், அதாவது ஃபிசியோதெரப்பிஸ், ஆக்கியூபேஷனல் தெரப்பிஸ், அடுத்த மொழிபெயர்ப்பு விருத்தியாளர், அதாவது ஸ்பீச் தெரப்பிஸ்ட், இப்படியான எல்லா பேரும் சேர்ந்து, அதோட பீடியாட்ரிஷனோ கம்யூனிட்டி பீடியாட்ரிஷன் அதாவது நியூரோ டெவலப்மெண்ட் பீடியாட்ரிஷன் அவங்க சேர்ந்து திரப்பிகளை கொடுப்பாங்க. இப்போ எங்களோட எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போ அது இல்லைப்போ நாங்களோட ஸ்டூடெண்ட் பீரியடில் என்ன செய்கிறோம், இஞ்சால 10 தரம் கையை மடித்து எடுங்க, இஞ்சால 10 தரம் கையை மடிங்க, அது இல்லை. இப்போ ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது அதுகளெல்லாம் பிழையான முறைகள், அதனால் விருத்திகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம். இஞ்ச கையை மடித்து இது செய்கிறதுக்கு என்ன செய்கிறேன்டா, இஞ்ச போலை வச்சுட்டு பிள்ளை தான் செய்யணும், போலை பிள்ளை அடிக்க அடிக்கத்தான் சிக்னல் போகும், நாங்கள் கையை பிடிச்சி நிமித்துறதால சிக்னல் முளைக்கு போகாது. அதால் விளையாட்டு முறைகள் வித்தியாசமாக டெவலப் ஆகிட்டு
அதோடு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஏர்லியாக வரணும். எவ்வளோ ஏர்லியாக 2 வயசுக்குள்ளே வந்தால் பிள்ளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம். சரி டாக்டர், இறுதியாக வந்து பெற்றோர்களுக்கு, அதாவது குழந்தை பெறுவதற்கு ஒரு பிளான் பண்ணி இருக்கிற பெற்றோர்களாக இருக்கலாம், கை குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன? குழந்தை வரம் என்றது ஒரு ப்ரிஷியஸ் கிஃப்ட். அதாவது குழந்தை எல்லா பேருக்கும் கிடைக்காது. அப்போ முதலாவது நான் குறிப்பிட்ட மாதிரி ஆரோக்கியமான சூழலை குழந்தைகளுக்கு வழங்குங்க. குழந்தைகளோட கூட கண்டிப்பாக இருக்காதுங்க, அவர்களுடன் விளையாடுங்க நிறைய தரம். பெரிய குழந்தைகள் ஆண்டாலும் பரவாயில்ல, 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ ஸ்பெண்ட் பண்ணி அவர்களுடன் விளையாடுங்க. அதாவது அடுத்தது இந்த சிஹெச்டிஆர், அதாவது ஊசி போடுற கார்டுன்னு சொல்லுவோம், அதில் குழந்தை விருத்திக்கான படிமுறைகள் இருக்குது. அதுகளை பார்த்து ஏதாவது விருத்தி குறைபாடுகள் இருக்குமாயின் அதை ஏர்லியாகவே ஒரு வைத்தியரின் உதவியை நாடுங்கள். அடுத்தது விருத்தி குறைபாடு என்பது வெட்கப்படுற விஷயம் இல்லை, இது நிறைய பிரச்சனையால் வருது. குழந்தை வளர்ப்பில் ஏற்படுற குறைபாடால் இந்த பிரச்சனை வரலை, கவலைப்பட வேண்டாம். இது எந்த வளர்ப்பால் வந்த பிரச்சனை உண்டு, விருத்து குறைபாடு பரம்பரையால் பல்வேறு சூழல் காரணிகளால் வருது. அதால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை, வெக்கப்படையும் தேவையில்லை. எவ்வளவு அதிக நேரத்தோடு வந்து வைத்தியரின் உதவியை நாடலாமோ அவ்வளவு உங்களது குழந்தைக்கு தான் நல்லது. சரி டாக்டர், இவ்வளவு நேரமும் நம்முடன் இணைந்து இந்த குழந்தை வளர்ப்பு பற்றியும் குழந்தைகளினுடைய வளர்ச்சி படிநிலை, அந்த நேரத்தில் வந்து பெற்றோர்கள் எவ்வாறான பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டுமென்று சொல்லி நிறைய விடயங்கள் எங்களுடன் இன்று பகிர்ந்து கொண்டிருந்தார் டாக்டர் சோனியா நவரத்னசாமி, சீனியர் ரெஜிஸ்டர், நியூரோ டெவலப்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டி பீடியாட்ரிக், லேடி ரிச்வே ஹாஸ்பிட்டல். அவர்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நன்றிகள். நன்றி டாக்டர். நன்றி.